ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபெலோப்பியன் டியூப் அதாவது கருக்குழாய் அடைப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐஜி டெஸ்ட் வந்து எல்லோரும் கண்டிப்பாக எடுக்கணுமா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்காமலேயே அடைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகள் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த விந்து வெளியில் வந்துடுது, ஸோ அப்போ எங்களுக்கு டியூப் பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில், அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டியூப் பிளாக்கை சரி செய்கிறதுக்கு ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரியடாக இருக்கும், எல்லாமே நார்மலாக இருக்கும், ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மட்டும் தங்கவே தங்காது. அவங்க வந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த கருக்குழாய் அடைப்புக்கான டெஸ்ட்டு வந்து அது வரைக்கும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான தேவை இருந்தால் மட்டும்தான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் குழந்தை மட்டும் நிற்கவே மாட்டேங்குது, அப்போ ஓகேம்மா, அப்போ ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டையும் பார்த்துருங்க, ஏன்னா அதையும் பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து என்னன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சகோதரிகளுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கும், எக் க்ரோத் நல்லாயிருக்கும், கரெக்டாக ஓவலேஷன் நடக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா டியூப் பிளாக் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டியூப் பிளாக்குக்கு மட்டும் எப்போவுமே அறிகுறிகள் இல்லை, அப்போ நம்ம வந்து பிளாக் இல்லாமல் இருக்கும், நமக்கு வந்து பிளாக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. பெரும்பாலான நேரங்களில் அறிகுறிகள் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ யார் யாரெல்லாம் கம்பல்சரி எடுக்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லிடுறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு 2-3 வருஷம் ஆகியும் என்ன காரணம்னே தெரியல, ஆனால் டியூப் பிளாக் டெஸ்ட் மட்டும் இன்னும் எடுக்கலை, எனக்கு குழந்தை உண்டாகலைங்கிறவங்க மட்டும் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா வந்து அது ஒன்றை மட்டும் ஏன் வச்சுட்ருக்கணும், அதனால் கண்டிப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேயே 2-1 தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேறு யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் முன்னாடி வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகியிருக்கோ அதாவது கருக்குழாய் கர்ப்பம் ஆகியிருக்கோ, யாருக்கெல்லாம் 2-3 தடவைக்கு மேலே மிஸ்கேரேஜ் ஆகி டிஎன்சி பண்ணியிருக்கீங்களோ, அதே மாதிரி யாருக்கெல்லாம் எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறமா வந்து எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்கனிங்காக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களோட அந்த பெல்விக் ரீஜனில் இருக்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஹெச்ஐஜி டெஸ்ட் வந்து எடுத்து தான் ஆகணும். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, கர்ப்பப்பை கட்டி சம்மந்தமாக எதுவுமே இல்லை, அதே மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆனதில்லை, மிஸ்கேரேஜ் ஆனதில்லை, எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை மட்டும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுலேயும் சில அறிகுறிகள் இருக்குது, அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணும். என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் கருத்தரிக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இரெகுலர் பீரியட்ஸ் மீன்ஸ் 2-3 மாதமாக எனக்கு பீரியட்ஸ் வராது, வருஷத்துக்கே 2 தடவை தான் பீரியட்ஸ் வரும், 6 மாதமாக எனக்கு பீரியட்ஸ் வரலை அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்யூஷுவல் வஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் இடையில வந்து திடீர்னு ப்ளீடிங் ஆகுறது, அதே மாதிரி இடையில வந்து ஸ்பாட்டிங்ஸ் வந்து போகிறது, அந்த அப்புறம் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அதிகமாக வந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஹெச்ஐஜி டெஸ்ட் ஒரு முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா உங்களுக்கு பீரியட் டைமில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸாக இருக்குது, ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, உங்களுக்கு அடி வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு பிளாக் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அடிக்கடி வந்து எனக்கு யூரரி இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்களும் இந்த டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெல்விக் இன்ஃபர்மேட்டரி டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த டெஸ்ட்டை ஒரு முறை பண்ணிக்கிறது நல்லது.
அதுக்கப்புறமா கணவன் மனைவி சேரும்போது பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த டைமில் வந்து என்னால் பெயினை தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நிறைய சகோதரிகளுக்கு இருக்கிற டவுட்டு நாங்கள் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே லீக்கேஜ் ஆகி வெளியில் வந்துடுது, அப்படி இருந்தால் அப்போ பிளாக் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி லீக்கேஜ் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இருக்கும், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். நம்ம கருத்தரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ நமக்கு எவ்வளோ வந்து உள்ளே போடுமோ அவ்வளோ தேவையான விந்தணுக்கள் வந்து கண்டிப்பாக உள்ளே போகியிருக்கும், இதனால் வந்து நமக்கு கர்ப்பம் தள்ளி போகாது. ஆனால் சில நேரங்களில் பெண்களுக்கே அது உணர முடியும், எப்படின்னா ரொம்ப அப்னார்மலாக ரொம்ப வந்து உள்ளே போகாமல் வெளியில் வருது அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு முறை ஹெச்ஐஜி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது தான். ஏன்னா வந்து சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விந்தணுக்கள் உள்ளே போகும்போது டியூப்பில் பிளாக் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே அப்படியே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறது இது வந்து 90% எல்லா பெண்களுக்குமே இது நார்மல் தான். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும், அப்படியே எல்லாமே வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த டெஸ்ட்டை ஒரு முறை பண்ணி பார்த்துருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 வருடங்கள் வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. 2-3 வருஷத்துக்கும் மேலே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நிறைய சகோதரிகள் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்தது இந்த டியூப் பிளாக்குக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்பாங்க, அப்போது அதுக்கு நான் வந்து ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து அதை நம்ம வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே பிளாக் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் வந்து நிறைய சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இயற்கையான முறையிலேயே வந்து உங்களோட டியூப் பிளாக்கை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். இப்போது நான் சொல்ல போகிற அந்த பெஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை. இந்த கல்யாண முருங்கை இலை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி எடுக்கணும் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கல்யாண முருங்கை இலையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5-10 இலைக்குள்ளே எடுத்து இலையோட சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி அந்த சாரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது எப்போ இருந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு 5th day ஓவலேஷன் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 14 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கல்யாண முருங்கை சாரை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 30 ml நீங்கள் நீராகாரத்தோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டியூப் பிளாக் எல்லாமே சரியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து இதை ட்ரை பண்ணி பிளாக் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சித்த மருத்துவத்துக்கு போனால் கூட இந்த மாதிரி மெடிசன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால இது ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீராகாரத்தோடு சேர்த்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். அப்படி இல்லைனா இது கூட 2 மிளகு பூண்டு இதெல்லாத்தையும் தட்டி போட்டும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இதை வந்து விடாமல் ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் டியூப் வந்து பிளாக் சரியாகி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறத பார்க்க முடியும். அப்புறம் நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க இந்த கல்யாண முருங்கை இலை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு. நிச்சயமாக நிறைய பேர் வீட்லேயே இந்த மரம்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கல்யாண முருங்கை இலை பவுடர் கிடைக்குது, அந்த பவுடரை வாங்கி இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரிஜினலாக அப்படின்னு நல்லா 1-2 முறை செக் பண்ணி வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு டிப்ஸு, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆல்ரெடி யாராவது ட்ரை பண்ணி ரிசல்ட் கிடச்சிருந்தா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது எல்லாருக்குமே பயன்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.